வந்திருக்க எல்லோருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் ஒரு விஷயம் அதில் சொல்லணும் என்னென்னா, டாக்டர் பிரபுதிலக் சார் அப்போ அவர் ஆல்மோஸ்ட் இஸ் லைக் மை ஃபேமிலி. அவருடைய பண்ணக்கூடிய படங்கள் எப்படி இருக்கணும், நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய படங்கள் எப்படி இருக்கணும் யோசித்து பண்ணக்கூடியவர். அது வந்து பெரிய வெல்கம் சார், தேங்க்ஸ் லாட் சார். நான் வந்து சொல்லி ஆகணும் சார், என்னென்னா இந்த மாதிரியான படங்களுக்கு சப்போர்ட் வந்து ஆக்சுவலாக வெளியிலேருந்து குறைவாக தான் இருக்கும். என்ன இருக்குங்கிறது தெரியாமல் எப்படி பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அவர் வந்து கதை அந்த இந்த மாதிரி கதை எனக்கு பார்க்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்து நான் அந்த படத்தை பண்ணுறேன்னு சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். டாக்டர் தேங்க்ஸ் டு யூ சார். அண்ட் ஆஸ் வெல் மை ப்ரொடியூசர்ஸ், தி வெர் வெரி குட். என்னென்னா செகண்ட் கோவிட் டைமில் வந்து லாக்டவுன் ரொம்ப சிவியராக இருந்தது. அந்த டைமில் நாங்கள் இந்த படங்கள் பண்ணுறோம். டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அதோடு எல்லாமே சேஃப்டி எல்லாருக்கும் கொடுத்து, எல்லாரும் டெஸ்ட் பண்ணி யாருக்காவது ப்ராப்ளம் இருந்தால் கூட உங்கள் ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா படம் எடுக்கிறதே வந்து எக்ஸ்பென்சிவ், அதில் இதையெல்லாம் வேறு பண்ணணும், ஒர்க் கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்லேருந்து யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிது. அப்புறம் மை தேங்க்ஸ் டு ஆல் மை கோ ஆக்டர்ஸ் அண்ட் கோ ஸ்டார்ஸ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அண்ட் ஜாக் ஹாரிஸ்க்கு வந்து நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் வந்து பைலிங்குவலாக பண்ணதுனால நான் பண்ண ஒரு இதை வந்து ஜோஜோ ஜார்ஜ் அவங்க பண்ணாங்க. அவருடைய மீட்டர் வேறு மாதிரி இருந்தது. நான் அப்போது சரி இதுதான் இந்த மாதிரி மீட்டர் தான் அவர் எதிர்பார்க்குறாருன்னு சொல்லி அவர் பண்ண ஸ்டைலில் நான் ஃபாலோ பண்ணலாமான்னு யோசிச்சு பண்ணிட்டு இருந்தேன். உடனே அவர் கட் சொல்லிட்டார், சார் இல்லை எனக்கு உங்கள் மீட்டர் வேணும், ஏன்னா இந்த லாங்குவேஜில் எனக்கு இது வேணும், அதில் நான் அதை பண்ணியிருக்கேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணாதீங்கன்னாரு. அண்ட் அது ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் மாதிரியே தெரியாது அவர் பண்ணுறது, ஏன்னா அவ்வளோ நுணுக்கமாக வேலை வாங்குவார். அண்ட் ஒரு 7 வருஷம் போராட்டம் அது பெருசாக வச்சிருக்காரு. ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் புஷ்பராஜ் ஒளிப்பதிவாளர், ரொம்ப ஸ்டைலான ஒளிப்பதிவாளர். அவரோட அந்த கஷ்டத்தில் பண்ணார், அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து பண்ணுறது பெரிய விஷயம். அண்ட் பீங் அ சினிமாட்டோகிராஃபர் ஐ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் தட். அண்ட் அது ரொம்ப அழகாக அவுட் புட் வந்திருக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர் எக்ஸ்ட்ராடனரி சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னு எனக்கு சொன்னாங்க. நான் டபுளாக தான் இந்த படத்தை நான் பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு அதுக்கு தேங்க்ஸ் வந்து பாக்யராஜ் சாருக்கு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நம்ம ஒரு சீன் பார்ப்போம், அது அந்த ஃப்ளோ போகும், அந்த ஃப்ளோ போகும்போது வேறு ஒரு அவுட்புட் வரும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது இன்னொரு அவுட்புட் கொண்டு வருவார். இப்படி சேஞ்ச் ஒரு வந்து கொடுத்துருக்கோம். அந்த ஒரு வெப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருக்காங்க. அந்த 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 வலையை வந்து பின்னுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். கடைசியில் அதுக்கு ஒரு முடிவும் ஒன்று கொடுத்துருக்காங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லாத அந்த மாதிரி வரணும்னு சொல்லிட்டு. ஆல் தி பெஸ்ட் என்டையர் டீம். இதுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்ஸ் அ லாட் சார். ஒரு நிமிஷம், சேது என்ற கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கீங்க, இந்த படத்தில் ரொம்ப டிஃபிகல்ட் என்னன்னு ஃபீல் பண்ணுறீங்க அதை மட்டும் சொல்லிடுங்க. மொத்த படமே டிஃபிகல்ட் தாங்க. ஏன்னா ரெண்டு சீன் கொடுத்தாலும் ஒரு சேஞ்ச் ஓவர் போயிட்டே இருக்கும். நீங்கள் அதை ப்ரீஎம்ட்டும் பண்ணக்கூடாது, அந்த ஃப்ளோலேயே வேறு போகணும். அப்போ எந்த மீட்டரை நம்ம ஹோல்ட் பண்ணுறதுன்னு நமக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். அது ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது அதுலேருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் நம்மளாக பிடிச்சி பண்ணுவோம். அதுக்கு அங்கே சரியில்லைன்னா டைரக்டர் வந்து அப்படி நம்மளை இப்படி மானிட்டரில் பார்ப்பார், அந்த பார்வையை சரி தப்பு பண்ணுறோம்னு நமக்கு தோணும். அதை கரெக்டாக பண்ணும்போது அவர் வந்து நெக்ஸ்ட் போயிடலாம் அப்படின்னு உடனே சொல்லுவார். அதுக்கப்புறம் டக்குன்னு அப்போ சொல்லவே மாட்டார், அப்புறமா ரெண்டு சீன் முடிச்சுட்டு வந்து சொல்லுவார், அது ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் பண்ணது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள். ரெண்டாவது அந்த இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இந்த டஃப் வந்து அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷன் தான், கோவிடுங்கிற ஒரு ப்ராப்ளம். அதர்வைஸ் லைக் இட்ஸ் அ கிரேட் ஃபில்ம். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து வாடகைத்தாய் மட்டும் கிடையாது, இதில் பல விஷயங்கள் இருக்குது. அதாவது உறவுகள், அதில் ஏற்படுற பிரச்சனைகள், அது ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது, அது சம்மந்தப்பட்டவங்க ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு 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 பர்செப்ஷன் இருக்கும். அதை யூகிச்சு பார்க்குறது தான் இந்த படம். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் யூகி. தேங்க்ஸ் அ லாட்.